நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன டாக் கெனல், அதாவது செங்கல் வராயன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டாக் கெனல் பற்றி இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறோங்க. வாங்க வீடியோ. வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரதர். நான் உங்கள் பேர்ண்ணா? என் பேர் செங்கல் வராயன். ஓகே, நீங்கள் இந்த கிணல் எவ்வளோ நாளாக நடத்துறீங்கண்ணா? நம்மளோட கிணல் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான் நான் பண்ணிட்டுருக்கேன் இந்த கிணல. ஸ்டார்ட் பண்ணிக்கிங்களா? ஆமாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். என்னென்ன டாக்லாம் இருக்குண்ணா? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மெயினாக ராஜபாளையம் இருக்குது. ஓகேண்ணா. ஸோ ராஜபாளையம், கிரேடன் 2 வச்சுருக்கோம், டாபர்மேன் 3 வச்சுருக்கோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கன்னி, இதுதான் மிகவுள்ளதாக வச்சுருக்கோம். நம்மகிட்ட இருக்கிறதுல மேக்ஸிமம் டாக் இப்போதைக்கு வந்து சர்டிஃபிகேட் டாக் தான் பிரதர். அதில் வந்து ஷோ பண்ணதோட ஃபாதர் மதர் ரெண்டுமே ஷோ பண்ணதோட டாட்டர்லாம் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ கிரேடனில் பார்த்தீங்கன்னா வித் கிராப்டு ஃபீமேலே வந்து நம்மகிட்ட இருக்குது. அது போக நம்மகிட்ட இருக்கிற அந்த டாபர் மேனு, அப்புறம் வந்து ராஜபாளையம், இது எல்லாமே வந்து சர்டிஃபிகேட்டோடவும் வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதில் குட்டிங்களுக்கு அதுலேருந்து நம்ம குட்டிங்க கிடைக்கும்போது ஃபாதர்லேயும் வந்து சர்டிஃபிகேட்டில் பண்ணும்போது நம்ம குட்டிங் கொடுக்கும்போது நம்ம சர்டிஃபிகேட்டோட கூட குட்டிங்களை கொடுக்கலாம். நம்ம பப்பி பார்த்தீங்கன்னா இப்போ கிரேடன் வந்து ட்ரீட்மெண்ட் ஆயிருக்கு, ராஜபாளையம் வந்து ட்ரீட்மெண்ட் ஆயிருக்கு. ராஜபாளையம் வந்து 13 நாள் ஆகுது, கிரேடன் வந்து 22 நாள் பப்பி இருக்குது நம்மகிட்ட. இப்போ கிரேடன் பப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் பப்பி வந்து ஒரு 13 ரூபாலேருந்து 14 ரூபா வரைக்கும், மேல் பப்பி பார்த்தீங்கன்னா 15 ரூபா 16 ரூபா ரேட்டுக்கும் கொடுத்துருக்கோம். கலர் டிஃப்ரென்ஸை பொறுத்து வந்து ரேட் வந்து மாறும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மெர்லினில் வந்து ஃபீமேல் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா பாஸ்டனில் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது, மேண்டலில் ஒரு மேல் இருக்குது. ராஜபாளையம் எவ்வளோ நான் கொடுத்துருக்கேன்? ராஜபாளையம் பப்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீமேல் அப்படின்னா வந்து 10 ரூபாலேருந்து 11 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். மேல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா 13 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம நேரில் பார்த்து எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து டாக் பப்பி வந்து வேறு எதனா ப்ரீட்ல வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்ட கிடைக்கும்? இல்லை பிரதர், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அது மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கு வரைக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் குவாலிட்டியான டாக்ஸ் தான் வந்து வச்சு. இதே பப்பீஸை வந்து நம்ம வெளியே யார்கிட்டாவது எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அதே குவாலிட்டியில் அது கை மாறி ஒரு 2 கை மாறி வரும்போது ரேட் வந்து அதிகமாக வரும். ஸோ அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற காசு வந்து இங்கே கிடைக்கிறது இல்லை. ஸோ காசு அதிகமாக இருக்குது ஆனால் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட நம்ம கொடுக்கும்போது நம்ம குவாலிட்டிக்கு என்ன காசோ அதை மட்டும்தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். அது வந்து நம்ம எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வெளியிலிருந்து பப்பி எடுத்து கொடுக்குறதில்ல. அவரது டாக் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் பிரதர் இருக்குது. அது முக்கியமாக இந்த இங்கிலீஷ் ப்ரீட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹை காஸ்ட் வந்து அப்படின்னே சொல்லலாம் மெயின்டெனன்ஸு. இப்போ நம்ம ராஜபாளையம் வச்சுருக்கோம், கன்னி வச்சுருக்கோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவும் சரி சாப்பாடும் சரி பெருசாக வந்து ஆகிறதில்ல. பட் நம்ம கிரேடன் இருக்குது, டாபர்மேன்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பப்பீஸை வந்து நம்ம அந்த ரேட்டுக்கு நம்மளால் கரெக்டான ரேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து இவ்வளோ ரேட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. டாகுக்கு வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி பழக்கப்படுத்துறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக கடைசி வரைக்குமே கொடுக்கலாம். ஒரு சிலர் மேட் பண்ணதுக்கப்புறம் வந்து சிக்கன் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க, பட் எனக்கு அப்படி கிடையாது. நான் வீட்டில் இருக்கிற நாள் முதல்ல குட்டி போடுற நாள் வரைக்குமே வந்து சிக்கன்லாம் கொடுத்தும் நான் பார்த்துட்டேன். அந்த மாதிரி எனக்கு பெருசாக வந்து வித்தியாசம்லாம் தெரியல. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன ஃபுட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படியோ அதையே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் தான் கொடுத்துட்ருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப வந்து கொடுக்கறதில்ல, அதாவது லிட்டர்மெண்ட் ஆனால் மட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொடுப்பேன். மற்றபடி வந்து நார்மலாக ஃபீட் பண்ணுறது தான். இவங்களோட தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணுன்றவங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ண வீடியோ யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.